ஐயோ சில்பா இம்பட்டு நேரமா பேசிட்டு இருக்க இத சொல்ல மறந்துட்டேன் பாறேன் என்ன சுப்பு என்ன விஷயம் அது ஒண்ணுமில்ல சில்பா என் மக சின்னவ பெரிய மனுஷி ஆயிட்டா இன்னையில இருந்து 8 நாள் சடங்கு வைக்கிறான் இந்த 8 நாளும் நீ கண்டிப்பா நம்ம ஊர்லயே இருந்து என் மக சடங்க அட்டெண்ட் பண்ணிட்டு தான் ஊருக்கு போறணும் சரியா ஹே வாவ் கங்கிராட்ஸ்யா ஆமா அவ்வளவு பெரிய பொண்ணுங்க இருக்கங்களா உனக்கு அட வயசெல்லாம் உண்டனே இல்ல 10 12 வயசு தான் ஆகுது இந்த பிராய்லர் கோழி அது இதுனே கண்டதையும் తిண்டுபுட்டு 10 12 வயசலயே வயசுக்கு வந்துருதுக அதனால நம்மளும் வயசானவனா ஆயிரறோம் என்ன செய்யறது ஆஹா நல்ல சமாளிக்கறியே அதெல்லாம் ஒரு சமாளிப்பும் இல்ல நீ கண்டிப்பா இந்த 8 நாளும் நம்ம ஊர்ல இருந்து என் மக சடங்க அட்டெண்ட் பண்ணிட்டு தான் போவணும் சுப்பு ஏ லைஃப்ல தான் குழந்தைகளுக்கான கொடுப்பனையே இல்லாம போயிடுச்சு. ஓம் பசங்க ஃபங்க்ஷனுக்கு நான் வராம இருப்பேனா? அதுவும் நம்ம ஊர்ல இருந்துட்டு கண்டிப்பா வருவேன். சீ என்ன பேசி தொலைறாகன்னு தெரியவே மாட்டேங்குதே. சத்தம் மட்டும் தான் கேக்குது. என்ன வார்த்தையனே புடி விட மாட்டேங்குது. பொம்பளே பாரு பொம்பளே. அவ முகரையும் அவளும் கிராமத்துக்கு வரறவ ஒரு சேலைய கட்டிட்டு வரலாம், ஒரு சுடிதார போட்டுக்கிட்டு வரலாம், உடுப்பா போட்டு வந்திருக்கா உடுப்பு. இங்கிட்டு பாதி தெரியுது, அங்கிட்டு பாதி தெரியுது. சீ ஒரு ஆம்பள முன்னாடி நின்னு பேசறமேனா அடக்க உடக்கவேனா? ஓகே சுப்பு அங்க அம்மா ஆள காணமே இன்னேரம் தேட ஆரம்பிச்சிடுவாங்க இன்னொரு நாள் பார்க்கலாம் ஓகேவா பை ஆ ஓகே ஓகே சில்பா பை நல்ல புள்ள சில்பா பாத்து எம்பூட்டு நாளாச்சு பேதியில போவா போய் தொலைஞ்சிட்டாளா எம்பூட்டு நேரமா நின்னு மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்காக குசு 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 குசுன்னு பல்ல பல்ல காட்டுறது என்ன சிரிக்கிறது என்ன கணக்கிறது என்ன அடேங்க அப்பா அம்மா சொல்றதெல்லாம் ஒருவேளை ஏ வாழ்க்கையிலேயே நடந்துருமோன்னு பயமால இருக்கு அடி ராணி உனக்கு மாதிரி நிலைமை எனக்கு வந்துருமோ என்ன கழுதையோ ஆம்பளைய மனசுல உள்ளது யாருக்கு தெரியும் வந்து பேசுறவளுக அப்படி பவ்யமா பேசி அப்படி எல்லாம் மடக்கிக்கிட்டு தெரியறாளுக என்னத்த சொல்லப்போ அவ அவ புருஷன் பண்டாட்டியில அவதான் காவந்து வந்துக்கிறன அடியே அன்னைக்கிளி உன்னைய நம்பி ஒண்ணுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்து நிக்குது இந்த கதையை இப்படியே விட்டோம்னா சரிப்பட்டு வராது இன்னைக்கு ஒண்ணுல ரெண்டு அவ யாருன்னு கேட்ட வேண்டியதே இந்த வாரே இந்த வாரே பணத்தை என்னோட சூட்கேஸ்ல வச்சு பூட்டி இருக்கேன் உனக்கு வேணும்னா சாவி அந்த கபோர்ட் மேல இருக்கு எடுத்துக்கோ சரியா என்னது பணமா இடி 1 ரூபா 2 ரூபா இல்ல குளூல லோன் வாங்கி 50000 கொடுத்துக்கேன் அத நான் எடுத்துட்டு போய் கடைடப்பா சீரகடப்பானு எங்கட்டாது வைக்க அந்த மோப்பம் பிடிச்சிட்டு திரியுது வர நம்ம வீட்ல ஒரு நாய் அந்த நாய் வந்து மோப்பம் பிடிச்சே எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் குடிச்சி வீணாக்கிறேன் நம்ம நகை எடுக்க போற அணைக்கு எடுத்துக்குறோம் அது வரைக்கும் ஓ சூட்கேஸ்ல அங்கேயே இருக்கட்டும் சாவியை மட்டும் பத்திரமா வச்சுக்க சரியா ம் சரிக்கா அடி பாவி சண்டாளியலா நான் 50 ரூபாய் காசுக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு திரியறேன் நீங்க 50000த்தை வச்சுக்கிட்டு மஞ்ச குளிச்சுக்கிட்டு திரியறீங்களா இருங்கடி இருங்க இந்த காசை எப்படி ஆட்டைய போடணும்னு எனக்கு தெரியும்டியோ அக்கா ஏ ஃபோன் அடிக்குது ஒரு நிமிஷம் இருந்து வந்தறேன் சரி சரி போ இன்னைக்கு ஒரு பவுன் நகையே 50000 விக்குதுன்னு நெடுவாளி சொன்னா நம்மட இருக்குறது வெறும் 50000 தான் ஒரு பவுனுக்கு ஒரு செயின் எடுத்தா கழுத்து ஓட்ட அசிங்கமால இருக்கு கூட ஒரு பவுன் போட்டா ரெண்டு பவுனுக்கு நல்ல நெக்லஸா பாத்தி எடுக்கலாம் இன்னொரு பவுனுக்கு என்ன செய்யிறது ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே பேசாம பழைய மூக்குத்தி அந்த உடைஞ்சு போன தோடு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு எடுப்பமா என்ன பண்றதுன்னு தெரியலையே
ஓஹோ, உன் தங்கச்சிக்கு எப்படி நகை எடுக்கலாம், என்ன டிசைன்ல எடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியோ? இருடியும் அவளே, உன் தங்கச்சிக்கு எப்படி நகை எடுத்து போட்டு கல்யாணம் பண்றேன்னு நானும் பாக்குறேன். வனஸ் பேபி, வனஸ் பேபி, இந்த முறையை எங்கிட்ட கடந்து வந்துச்சு என்ன? வனசா, நீ எந்திரிச்சு நில்லுவேன், உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஏன், என்ன விஷயம்? வனசா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுமா? ஏன், நான் எந்திரிக்கும் போது என் காலை வாரி விட்டுட்டு ஓடுறதுக்கா? நான் உட்கார்ந்தே இருக்கேன், சொல்லு. வனசா, நான் முன்னாடி மாதிரி இல்லம்மா. உனக்கு ஒரு நல்ல புருஷனாவும் என் மக பூமாரிக்கு நல்ல தகப்பனாவும் நடந்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன, காசு வேணுமா? பரவாயில்லையே, நம்ம பொண்டாட்டிய முட்டாச்சிருக்கீன்னு நினைச்சோம்னா இவ நல்ல தெளிவான ஆளா தானே இருக்கா? இவளை ஏமாத்த முடியாது போல் இருக்கே. ஹலோ, ஹலோ மிஸ்டர். வனசா, நீ ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நில்லுமா. உன் காலில் விழுந்து நான் இம்புட்டுனாலும் பண்ணதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும். உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் இந்த பாவையோட பாவம் தீரும்மா. நீ தயவு செஞ்சு எந்திரிச்சு நில்லுவேன். என்னைக்கும் இல்லாத திருநாளா இந்த அரபோத நாயி இப்படி வந்து பேச மாட்டானே, என்னவா இருக்கும்? வனசா, கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுமா, நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், கேட்டே ஆகணும். யோ சிங்கு, நீ எதுக்கு அடி போட்டுக்கிட்டு இப்படி பம்மிக்கிட்டு நிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட உனக்கு கொடுக்க 10 பைசா கூட கிடையாது. ஒழுங்கு மரியாதையா பொங்கி வச்சிருக்கிற சோத்த பொத்துனாப்புல எடுத்து தின்னுபிட்டு பேசாம போய் படுத்துரு. அதுதான் உனக்கு மரியாதை, எனக்கும் மரியாதை. வனசா, நீ என்னைய நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் ஆட்டோ வாங்க போறதும் உறுதி, உன்னையும் நம்ம பிள்ளையவும் நல்லபடியா வச்சு காப்பாத்த போறதும் உறுதி. நீ என்னைய நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. யோ சிங்கு, என்னையா சொல்ற, ஆட்டோ வாங்க போறியா? ஆமா வனசா, இனிமே என்னோட குடி பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நான் ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். சொல்றீங்களா? ஆமா வனசா, உண்மையாவே நான் திருந்திட்டேன். எவ்வளவு காலத்துக்கு தான் நீனும் கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்ப. பேசாம நான் ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டுனேன்னா ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா கிடைச்சா கூட போதும்ல. நம்ம வாழ்க்கையுமே நம்ம நல்லபடியா வாழலாம்ல. என்ன வனசா, நான் திருந்திட்டேன்னு சொல்றேன், என்ன சந்தேகப்பட்டு ஊத சொல்றியே? ஒரு மனுஷனாகப்பட்டவன் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாதா? என்ன காரணம்? உங்ககிட்ட இருக்கிற 50,000 ரூபாய் காசுதான் காரணம். அதை எப்படியாவது புடிங்கிட்டு போய் குடிக்கலாமேன்னு பாக்குறேன். அதை டைரக்டா கேட்டா குடுக்க மாட்டேன். அப்படி இப்படின்னு எதையாவது பிட்டு போட்டாவது பாப்பமேனு பாத்துக்கிட்டு இருக்கேன். வேற என்னவா இருக்க போகுது? ஐயோ புருஷர், என்ன நீங்க பொம்பளை மாதிரி குனிஞ்சுக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க புருஷர், நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல வனசா, இன்னும் எம்புட்டு காலத்துக்கு தான் நம்ம இப்படி பொறுப்பு இல்லாம சுத்திட்டு திரியறது. எல்லார போல நம்மளும் பொறுப்பா இருந்தா தானே நம்ம பிள்ளைய நல்ல நிலைமையில கட்டி கொடுக்க முடியும். என் கொழுந்தியா வேற இருக்கா, அவளுக்கு நல்ல நகை நட்டெல்லாம் போட்டு கட்டி கொடுக்கணும்னா நானே ஏதாவது வேலை செய்யணும்ல. நீ மட்டும் பாவம் எவ்வளவு காலத்துக்கு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்ப. என்ன தெரியும் அத்தான் சொல்லுங்க. இல்லையே, நம்ம அவட்ட குடுத்துல வைக்க சொன்னோம், நம்ம பேசுனது இவனுக்கு எப்படி தெரியும்? வனசா, ஒண்ணுமில்ல, சொல்லுங்க. 50,000னா பெரிய அமௌண்ட் இல்ல, நம்மளே 5-க்கும் 10-க்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். 50,000க்கு எங்க அத்தான் போறது, என்ன பண்றது சொல்லுங்க.
அடி பாவி, எவனையோ கட்டிக்க போற உன் தங்கச்சிக்கு 50,000 லோன் போட்டு வாங்கி நகை வாங்கி கொடுப்பாளாம். ஆனா இவளையே கட்டி இவளுக்காகவே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிற எனக்கு ஒரு 50,000 பிச்சை காச ஆட்டோ வாங்குறதுக்கு கொடுக்க மாட்டாளாம். என்ன கொடுங்க சரவணன் இது. வனசா, என்ன தான் ஆட்டோ வாங்குறதுக்கு என்ன பண்றது, ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? இல்ல வனசா, இம்புட்டு காலமும் நான் நல்ல ஒரு பொழப்பு பொழைச்சிருந்து உன்கிட்ட காசு கொடுத்து வச்சிருந்தேன்னா அதுல இருந்து நீ எடுத்து கொடுன்னு உரிமையா கேட்கலாம். இதுவரை நான் உங்களுக்கு 1 ரூபாய் கூட சம்பாரிச்சு கொடுத்தது இல்ல. எந்த உரிமையில நான் உன்கிட்ட காசு கேட்கறது சொல்லு. எப்படியாவது கடனை உடனே வாங்கினாலும் ஒரு 50,000 காசை பிரட்டி ஆட்டோவுக்கு கட்டணும். அதுக்கப்புறம் மாசம் மாசம் நம்ம டியூ பண்ண மாதிரி கட்டிக்கிறலாம். அந்த 50,000 தான் எப்படி பிரட்டுறதுன்னு தெரியல. இந்த ஆளு உண்மையாவே திருந்திட்டானா இல்ல திருந்துறது மாதிரி நடிக்கிறானா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. நான் என் ஃப்ரெண்டு யார்த்தையாவது சொல்லி கேட்டு பாக்குறேன் வனசா. நீனும் உன்னால முடிஞ்சா ஏதாவது அமௌண்ட் ரெடி பண்ண முடிஞ்சா ரெடி பண்ணு, சரியா? சரிங்க தான், கண்டிப்பா ஏதாவது பாக்குறேன். சரிம்மா, குடிய நிப்பாட்டணும்னு முடிவு பண்ணதுல இருந்து தலை பயங்கரமா வலிக்குது. அதனால திரும்ப போய் குடிச்சிருவனும்னு பயமா வேற இருக்கு. நான் போய் ஒரு சுக்கு காப்பி போட்டு குடிக்கிறேமா. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஐயோ அத்தான், நீங்க ஆட்டோ வாங்க போறேன்னு சொன்ன சந்தோஷமே இன்னும் என் மனசை விட்டு போகல. அதுக்கு இடையில குடிய நிறுத்திட்டேன்னு வேற சொல்றீங்களே, அதனால தலை வேற வலிக்குதா. ஐயோ இறைவா இறைவா, ஏன் இப்படி ஒரே நாள்ல ஓகோன சந்தோஷத்தை எனக்கு கொடுக்குற? அத்தான் அத்தான், செத்தோட எங்களுக்குள்ள குத்த வச்சு உட்கார்ந்து இருந்த அத்தான், உங்களுக்கு சுக்கு காப்பி என்ன, சுகாதார காப்பியே போட்டு எடுத்துட்டு வரேன். செத்தோட அப்படி உட்காரியா? குந்துங்கள் அத்தான் குந்துங்கள். பரவாயில்ல வனசா, நானே போய் போட்டுக்கிறேன். ஐயோ அத்தான், உங்களுக்கு ஒரு சுக்கு காப்பி போட்டு குடுக்கற அளவுக்கு கூட நான் கையால ஆகாத பொண்டாட்டி நினைச்சிட்டீங்களா? செத்தோட அப்படி குந்துங்க, நான் போய் சுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். அடி பாவி, 2 நிமிஷம் நல்லவே மாதிரி நடிச்சதுக்கு சுக்கு காப்பி வரைக்கும் இறங்கி வந்துட்டா. ஒருவேளை இந்த நடிப்பை கண்டினியூ பண்ணி எல்லா காசையும் ஆட்டே போடலாமா? இது நல்ல ஐடியாவா இருக்கே. ட்ரை பண்ணி பார்த்துட்டா போச்சு சிங்காரா, இனிமே உன் காட்டுலதான் மலை. என்னவென்று சொல்வதம்மா, வஞ்சி அவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா, மிஞ்சி வரும் தேரழகை அந்தி மஞ்சள் நேரத்தவளை என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ. அவள் வான்மேகம் பாராத பால் நிலா, அவள் வான தேன்னிலா, என்ன வாழக்குள்ளைக்குள்ள பாட்டு சத்தம் கேக்குது, நம்படி கணைய தூக்கிட்டு வந்தாரு. ஒருவேளை வாழக்குள்ளைக்கு வரப்பு விட்டு வந்திருப்பாரா? எங்க போய் பாப்பா? என்ன ஒரு ஏத்தா, நேத்து வரைக்கும் இந்த அன்னைக்கிளிய பார்த்து அத்திப்பழம் சிகப்பா என் அத்த மத சிகப்பான்னு பாட்டு பாடிப்பட்டு இன்னைக்கு எவ்வளவு ஒருத்தி மாடன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மினிக்கிட்டு வரவ என்னன்னு சொல்றதம்மா ஏதுன்னு சொல்றதம்மான்னு பாட்டு பாடுறாரு. பெல்லா மனுஷனால இருந்திருக்காரு இந்த மனுஷன். நான் தானே தெரியாம நல்லவே வல்லவேன்னு உசுர கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கேன். அட கடவுளே கடவுளே. சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி, சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி, முத்தமா முத்தமா பக்கம் வர வைக்கமா, முத்தமா முத்தமா பக்கம் வர வைக்கமா. ஏ குத்தாலத்து மானே கொத்து பூவாடிடும் தேனே, ஏ குத்தாலத்து மானே கொத்து பூவாடிடும் தேனே. தண்ணனே நானே நன்னி வான நன்னதானே நானே, தண்ணனே வண்ணே நன்னி வானனே வானே நானே, தண்ணா நன்னை நானே தண்ணனானான நின்னானே. வா நிகிலி. என்ன எங்களை எதிர்பார்க்கலையோ, பாட்டெல்லாம் பழமா இருந்துச்சு. அப்படிலாம் இல்லம்மா, வா. என்ன விஷயம்? பயக்காட்டுக்கு தூக்கு சட்டியை தூக்கிக்கிட்டு எதுக்கு வருவாக, விஷயத்தோடைய வருவாக, சோறு தான் கொண்டுட்டு வந்தோம். எடி அதுக்கு ஏன் இப்படி கோவத்தோட சொல்ற, சோறு கொண்டு வந்தேன் மாமான்னு சொல்ல வேண்டியதானே. மாமா மாமா அன்னைக்கு நான்
நான் தான் உனக்கு விருப்பம் இல்லைன்னா என்கிட்ட பேசாதேன்னு சொன்னேன்ல. எதுக்குடா என்கிட்ட பேசணுமேங்கிறதுக்காண்டி பேசிக்கிட்டு மனசை சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்க? நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்மா. போய் பிள்ளையில பாருப்போ, எனக்கு கஞ்சிலாம் ஒண்ணு வேணாம். யாரு சந்தோஷமா இருக்கா இல்ல யாரு சந்தோஷமா இருக்கான்னு கேக்குறேன். தெருவுக்கு தெரு, மொக்குக்கு மொக்கு நின்றுகிட்டு ராகம் பாடிக்கிட்டு பல்ல பல்ல காட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கீங்க, நானும் இங்க சந்தோஷமா கிடக்கேன். அட என்ன பேசுற நீ, கொஞ்சமாவது புரியுற மாதிரி பேசு. இல்லைன்னா பேசாம சோத்தை வச்சுட்டு போன, அப்புறமே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். இப்ப எதுக்கு தேவையில்லாம காட்டுக்குள்ள நடந்து கத்திக்கிட்டு கிடக்குற? ஐயோ அன்னைக்கு என்னத்தையாவது பேசிட்டு இருக்காம அங்கனக்குள்ள சட்டியை வச்சுட்டு போமா. நான் அந்த வரப்பை வெட்டி விட்டுபிட்டு அப்புறமா மோட்டரை போட்டு தண்ணி பாய்ச்சிட்டு சாப்பிடணும். வீட்டுல தட்டுல போட்டு வச்ச சோற சாப்பிடாம வந்துட்டீங்களே, அரக்க பரக்க கஞ்சியை தூக்கி சட்டில ஊத்திக்கிட்டு கொண்டுட்டு ஓடிறேன். வந்து நிக்கிறவளை விரட்டி விரட்டி விட்டா என்ன அர்த்தம்? அன்னைக்கு நீ இங்க வந்து நிக்கிறதுனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல முட்டி. நீதான் ஒரு மாரியா மூஞ்சிய வச்சுக்கிட்டு பேசுற. சரி பிடிக்காம என்னத்த பேசணும், அங்கனக்குள்ள வச்சுட்டு போன்னு சொன்னேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ அங்கனையே நில்லு. யாருமே எப்போதுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, மனுஷக மனசெல்லாம் மாறிக்கிட்டே உள்ள இருக்கு. பச்சை வந்தையும் ஒண்ணுதே, ஆம்பளைய புத்தியும் ஒன்னாதே இருக்கு. பொம்பளைய நாங்கதே எல்லாம் சரிதே எல்லாம் உண்மைதேன்னு நம்பி 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 காலத்தை போக்கிக்கிட்டு எல்லாத்தையும் இழந்து போட்டு தெரியும். நாங்களுக்குள்ள கடந்து ஒருத்தி கத்திக்கிட்டு கிடக்குறேன் காவு காவுன்னு. எனக்கு என்னன்னு நம்பிக்கையை எடுத்து வெட்ட ஆரம்பிச்சா என்ன அர்த்தம்? நீ பாட்டுக்கு கத்திக்க, நான் பாட்டுக்கு வெட்டிக்கிறோம்னு வெட்டிட்டு தெரியலீங்களா? என்னமா பண்ண சொல்ற? புரியறது மாதிரி பேசுனா என்ன ஏதுன்னு கேட்கலாம், புரியாம பேசுறவட்ட என்னத்த பேசுறது? நான் தான் எங்க அம்மாவை பொட்டு வைக்க சொன்னது என் மேல தப்புத்தேன். நான் அதை உணர்ந்துட்டேன், இனிமே அந்த தப்பு நடக்காது மன்னிச்சுக்கன்னு சொல்லிட்டேனே. இதுக்கு மேலயே என்னைய போட்டு பாக்கணும்னு நினைச்சா நான் என்னமா செய்யறது? குடிக்காதே அன்பே அன்பே.
கண்ணே கண்ணை கிளாரே.